தற்பொழுது சென்னையில் மிகப்பெரிய அங்கமாக விளங்குவதுதான் சரவணா ஸ்டோர். இதன் ஒரு நாள் வியாபாரம் மட்டும் பல கோடி. இத்தகைய பிரம்மாண்டமான சரவணா ஸ்டோர்ஸ் ஒரே நாளிலோ அல்லது அதிக பணத்தை கொண்டோ ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. மூன்று சகோதரர்களின் கடின உழைப்பால் இன்று உயர்ந்து நிற்கிறது இந்த பிரம்மாண்டம். ஆம், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணா நாடார் என்பவருக்கு மூன்று மகன்கள், செல்வரத்தினம், யோகரத்தினம் மற்றும் ராஜரத்தினம். இவர்கள்தான் இந்த பிரம்மாண்ட சரவணாவின் தூண்கள். இந்த மூன்று சகோதரர்களில் முதலில் சென்னைக்கு வந்தவர் சரவணனின் கடைக்குட்டி செல்வரத்தினம் தான். தனது வியாபாரம் வெற்றி பெறும் நிலையில் தனது சகோதரர்களையும் உடன் சேர்த்து கொண்டார் செல்வரத்தினம் அவர்கள். சரவணா ஸ்டோர்ஸின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக இருப்பது செல்வரத்தினம் விற்ற காப்பிதான். ஆம், சென்னை வந்த புதிதில் செல்வரத்தினம் அவர்கள் காப்பிதான் விற்றார். பின்னர் அதில் கிடைத்த சிறு தொகையை வைத்து சிறிதாக ஒரு கடை தொடங்கி மெல்ல மெல்ல தொழிலில் வெற்றி கண்டார் செல்வரத்தினம். அண்ணாச்சி செல்வரத்தினம் தனது தொழில் வெற்றியடைந்ததும் முதலில் அவர் செய்த காரியம் தனது சகோதரர்களையும் குடும்பத்தையும் அச்சென்னைக்கே வரவழைத்து தன்னுடையே வைத்துக் கொண்டார். பின்னர் சகோதரர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து துணிக்கடை, நகைக்கடை, எலக்ட்ரானிக்கல் என எல்லா தொழிலிலும் வெற்றி கண்டனர். பக்கவாதம் காரணத்தினால் செல்வரத்தினம் அவர்கள் மரணமடைந்தார். செல்வரத்தினத்தின் இறப்புக்கு பிறகு ஒற்றுமையாக இருந்தவர்கள் பிரிய தொடங்கினார்கள். யோகரத்தினம் மற்றும் ராஜரத்தினம் அவர்களுடைய பிள்ளைகள் நடத்துவதுதான் சரவணா ஸ்டோர்ஸ். செல்வரத்தினம் பெற்றெடுத்த பிள்ளைதான் அவருடைய மகன் சரவணன் அருள், அதாவது லெஜண்ட் சரவணா. இவர் தனது கடைக்கு தானே விளம்பரத்தில் நடிப்பது பற்றி பல கருத்துக்கள் எழுந்து வருகின்றன. முதலில் தமனா, ஹன்சிகாவுடன் நடித்ததற்கு பலரும் இவரை கேலி கிண்டல் செய்தனர். பின்னர் குழந்தைகளை வைத்து சம்மர் ஆஃபர், தற்போது விஜய் தொலைக்காட்சி பிரபலங்களை வைத்து தீபாவளி ஆஃபர் என கலக்கிக் கொண்டிருக்கிறார். இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்பு திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கவேல் ஒன்றை காணிக்கை செலுத்தி வந்தார் சரவணன் அருள். சரவணன் அருளின் வளர்ச்சிக்கும் புகழும் நாளுக்கு நாள் அதிகரிக்க இவர் சினிமாவில் நடிக்கப் போகிறார் என்றும், நயன்தாராதான் ஜோடி என்றும் கூட சில வதந்திகள் வெளிவந்தன. ஆனால் அவை அனைத்தும் பொய் என்று வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் சரவணன் அருள். தற்பொழுது கஜா புயல் காரணமாக தென் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இவரது சார்பாக 1 கோடி ரூபாய் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய வளர்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம தெரிவிங்க. மேலும் இது போன்ற அடுத்தடுத்த உண்மையான செய்திகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.